ஜஸ்ட் ஒரு இன்சைட்காக தான் நான் கேட்கறேன். தினகரன் ஓகே, தினகரன் வந்து மேபி சான்சஸ் இருக்குன்னு பரவாயில்ல சொல்லியிருக்காங்க. சீமானுக்கு ஆன் த கிரவுண்ட் ஆஃப்டர் தி எலெக்ஷன்ஸ் தி ஃபீல் தட் தி ஹேவ் அன் எட்ஜ், இவங்க ரெண்டு பேரும் எப்படி நீங்க ரூல் அவுட் பண்றீங்க லைக் நாட் பாசிபிள் அப்படின்னு? உங்களுடைய லைக் டேட்டா டேட்டா உங்களுக்கு பேஸ் இருக்கா உங்களுக்கு? வணக்கம் ரிஷி, நன்றி. வணக்கம், இந்த அழைப்பை ஏற்ற நிகழ்ச்சியில இணைஞ்சதுக்கு நன்றி. உங்களுடைய சில உங்களுடைய சில நிகழ்ச்சிகளை பார்த்தேன், டேட்டா அனாலிசிஸ் கொஞ்சம் எலெக்ஷன் டேட்டா பத்தி கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது 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 மூலிமா ஒரு ரெண்டு ஒன்று சில சந்தேகங்கள் இருக்கு, அதை பத்தி கேட்க நினைச்சேன். நான் வந்து தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முதல்வர் வேட்பாளர்களோட தொகுதிகளை பத்தி ஒரு போஸ்ட் போட்டேன், சும்மா எப்படி அவங்களுடைய சிக்னிபிகன்ஸ் ரெலவன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுல ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி தொகுதியில ஒரு சின்ன ஒரு கம்பாரிசன் தெரிஞ்சது, லைக் 2016 டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு ஒரு டிஃபரன்ஸ். சரி, அதை பத்தி உங்களுக்கு உங்களுடைய இன்சைட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் முதல் கேள்வி. இப்ப 2016 வந்து அதிமுக வின் பண்ணிருக்கு அந்த தொகுதியில, முதல்வர் எடப்பாடி வின் பண்ணிருக்காரு, 1 lakh கிட்டத்தட்ட 98,000 வாங்கியிருக்காரு. அப்புறம் டிஎம்கே 50,000. இப்ப 2019 அப்படியே டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. அவங்களுடைய வாக்கு வந்து லைக் அதிமுக வாக்குகள் அப்படியே இருக்கு, ஆனா பிஎம்கேவோட வாக்குகள் 50,000 வந்து கம்ப்ளீட்டா டிஎம்கே பக்கம் போயிருக்கு 2019. ஸோ அது அந்த ஷிஃப்ட் எப்படி ஆயிருக்கு, அது வந்து இந்த எலெக்ஷன்ல ரெஃப்ளெக்ட் ஆகுமா, உங்களுடைய இன்சைட் எப்படி இருக்கு அதுல? எடப்பாடி தொகுதியை பொறுத்த வரத்துலையும் அது வந்து வன்னியர்கள் மிக பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தொகுதி, வன்னியர் பாப்புலேஷன் அங்க ரொம்ப டென்ஸ், நியர்லி 40-50% வன்னியர் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய தொகுதி வந்து எடப்பாடி. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க 2014 and 2016 டைனமிக்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே வந்து டிஎம்கே வந்து தேர்ட் பொசிஷன் தான் வந்துடும். என்னன்னா 2014 வந்து என்டிஏல வந்து சுதீஷ் கண்டெஸ்ட் பண்ணாரு, சுதீஷ்க்கு வந்து அவங்க இப்போ தேமுதிக சார்பில் வந்து பாமக ஓட் டிரான்ஸ்ஃபரிங் பண்ணலன்னு குற்றச்சாட்டு சொல்றாங்க. பட் எடப்பாடி அசம்பிளியும் ஓமலூர் அசம்பிளியும் பார்க்கும்போது பாமக ஓட் டிரான்ஸ்ஃபரிங் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பா ஓட் டிரான்ஸ்ஃபரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எதாச்சும் சொல்லலாம்னா சேலம் அசம்பிளிக்கு சேலம் பார்லிமெண்ட் குழு 6 அசம்பிளியில எடப்பாடியிலையும் ஓமலூர்லயும் சுதீஷ் செகண்ட் வந்திருந்தார், டவுன் செக்மெண்ட்ல இருக்கிற 4லயும் சுதீஷ் தேர்ட் வந்திருந்தாரு. அந்த சுதீஷ் வந்து 18%ல மெயின் கான்ட்ரிபியூஷன் எடப்பாடியும் ஓமலூர் தான். சோ இத நம்ம பாக்கும்போது என்ன தெரியுதுன்னா பாமகவுக்கு வந்து எடப்பாடியில ஒரு நல்ல 25%ங்கிறது ஒரு ஸ்டாக்னன்ட் ஓட் பேஸ் அப்படியே இருக்கு. அதை வச்சுதான் 14 வந்து டிஎம்கே தேர்டு போச்சு. 16 வந்து என்னாச்சுன்னா எடப்பாடி நம்ம சிஎம் எடப்பாடி பழனிசாமி வந்து 350 வாக்குகளை பெற்று 50,000 ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிக்கிறார். ரெண்டாவது பொசிஷன் வந்து பாமக கேண்டிடேட் அண்ணாதுரை, அவர் வந்து ஒரு 25% வாக்குகள் கிட்ட வாங்கினாரு. அதுக்கு அடுத்து திமுக கேண்டிடேட் ஒரு அதை விட ஒரு 10,000 ஓட்டு நம்ம கம்மியா வாங்கினாரு, ஒரு கொஞ்சம் ஓட்டு கம்மியா வாங்கினாரு. அப்படிதான் பொசிஷன் இருக்கு. இந்த பொசிஷன் அப்படியே 19 ரிவர்ஸ் ஆயிடுச்சு. என்ன ஆகுதுன்னா எடப்பாடி வாங்கின வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட அப்படியே மெயின்டைன் ஆயிடுச்சு, அந்த அவர் வாங்கின அந்த 50% வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் ஆயிடுச்சு. அதுல இருந்து நாம் தமிழர் கொஞ்சம் பிரிச்சாங்க, அமமுக ஒரு 4% போச்சு. இது மக்கள் நீதி மையத்துக்கு கொஞ்சம் போச்சு, மக்கள் நீதி மையத்துக்கு எடப்பாடியில ஒன்றும் பெருசா இல்ல, கொஞ்சம் போனது இவங்கள்ட்ட இருந்தான் போச்சு. திமுகவுக்கு இருக்கிற 25 சேர்த்து பாமகவுடைய 25 பெரும்பகுதி குறைஞ்சது 20% அப்படியே திமுகவுக்கு போயிடுச்சு. ஸோ அதுதான் 48% கிட்ட திமுக வர்றதுக்கான முக்கிய காரணம். இதுக்கான ரீசன் என்னன்னா சேலம் வந்து சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் ஈரோடுலாம் வந்து வன்னியர் வெள்ளாள கவுண்டர் மெர்ஜ் ஆகிற பெல்ட், அந்த பெல்ட்ல வெள்ளாள கவுண்டர் சிஎம்ங்கிறதுக்கு வந்து சிஎம்மா இருக்கிறதுக்கு வன்னியர் கவுண்டர்கள் வன்னியர் கவுண்டர்கள் மத்தியில அக்செப்டபிலிட்டி இல்லை, சுத்தமா இல்லை. இப்போ நடந்த 2021 போலிங்ல கூட அந்தியூர் பவானி செக்மெண்ட்ல இருக்கிற வன்னியர்கள் வந்து எங்களுக்கு எடப்பாடியை பிடிக்கல, ரீசன் என்னன்னு தெரியல, ரீசன் என்னன்னு தெரியல பிடிக்கலன்றாங்க. அதாவது பேருக்காக ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த ஸ்கீம் பிடிக்கல, அந்த ஸ்கீம் பிடிக்கல, இந்த மினிஸ்டரோட நடவடிக்கை பிடிக்கல, ஏதாவது சொல்லுவாங்க. எங்களுக்கு என்ன பிடிக்கலன்னே தெரியல, ஆனா எங்களுக்கு பிடிக்கலன்னு வந்து ரொம்ப ஓப்பனா அந்த சோசியல் சைக்காலஜியை சொல்றாங்க. ஸோ இதேதான் எடப்பாடியில 2019 நடந்துச்சு. வன்னிய கவுண்டர்களுக்கு வந்து வெள்ளாள கவுண்டர்களோட ஆதிக்கம் பிடிக்காம அந்த சேலத்துல பார்த்திபனன் சொல்லிட்டு தேமுதிக எம்எல்ஏவா இருந்தவர், அதுக்கு முன்னாடி பாமக இருந்தவர்,
ஒரு பாப்புலர் வன்னியர் ஃபேஸ் தான் அவரு, அவருக்கே எல்லா வன்னியர் மட்டும் போயிடுச்சு. இதுதான் எடப்பாடியோட ஷிஃப்ட் காரணம். இப்ப இதை மேக்கப் பண்ணுங்கிறதுக்காக, ஆனா இருந்தும் ஒரு 8000 ஓட்டு தான் கம்மிங்கிற அளவுக்கு ஏடிஎம்கேட இன்டெக் பேஸ எடப்பாடி பழனிசாமி. சோ இப்ப அந்த 8000 மேக்கப் பண்றதுக்குதான் 10% ரிசர்வேஷன் பாமக கூட்டணி எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத பொறுத்திருந்த பாட்டு. அந்த ஒர்க் அவுட் ஆயிடும்ங்கிற மாதிரிதான் தகவல் தெரியுது. அதாவது எதிர்கணுங்கிற கேண்டிடேட் செல்வ கணபதியா இருந்திருந்தா டைனாமிக்ஸ் வேற மாதிரி போயிருக்கும். ஒரு ஃப்ரெஷர் கேண்டிடேட் செல்வ கணபதி நிக்க முடியாது, டியூ டு கோர்ட் கேசஸ் அவரால் நிக்க முடியாது. ஸோ ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட்ங்கிறதுனால எடப்பாடி ஈஸியா வின் பண்ணிடுவாருங்கிற பண்ணி சூழல் தான் தெரியுது. அதான் போலிங் வந்து இந்த எலெக்ஷன்ல 2021 அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அது ஒரு ஃபேக்டர் வந்து எட்ஜி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா முதல்வர் அவர்களுக்கு? மேபி ஒன் இயர் ஓட்டு ஃபுல்லா போலா இருக்கும். அந்த சேலம் தர்மபுரி பெல்ட் எல்லாமே எப்போதுமே போலிங் நல்லா இருக்கிற பெல்ட் தான். வன்னியர்கள் வந்து நல்லா போல் பண்ணிடுவாங்க, அதுக்கு ஆப்போசிட்டா தலித்துகளும் அதர் காஸ்டும் கூட ஓரளவுக்கு நல்லா போல் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பெல்ட் ஃபுல்லாவே வந்து போலிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு விட அதிகமாக தான் இருக்கும். இட்ஸ் நாட் அ பிக் சர்ப்ரைஸ். வன்னியர்கள் 100% போல் பண்ணிருப்பாங்க. எடப்பாடிக்கு ஃபேவரா போல் பண்ணிருந்தா ஹி வில் வின் வித் அ கம்ஃபர்டபுள் மார்ஜின், அப்படிதான் தகவலும் தெரியுது. எடப்பாடி ஈஸியா வின் பண்ணிடுவாங்க மாதிரி தான் தெரியுது. ஓகே ஓகே, பார்க்கலாம் எப்படி அதுங்க தான். மேபி இந்த 2019 ஒரு சர்ப்ரைஸ் ஷிஃப்ட்னு நினைக்கிறேன். பட் ஈவன் தோ மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் 8000 ஓட்ஸ் டிஎம்கே பீட் பண்ணியிருக்காங்க 2019. மேபி அவங்களும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கலத்தகவல் என்ன வருதுனாக்கா அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எடப்பாடி அசம்பிளிக்குள்ள பெரிய அளவில் ஒர்க் பண்ண மாதிரி தெரியல. அப்படியா? ஓகே ஓகே. ஏன்னா அந்த பூஸ்ட் அந்த புதிய முகமாக கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவர் அந்த உள்ளாட்சி தேர்தலில் கொஞ்சம் நல்லா ஓட்டு வாங்கியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதனால அவருக்கு வந்து புதிய முகம் கொஞ்சம் ஓரளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால போட்டிருக்காங்க. பட் ஒரு சிஎம் ஃபேஸுக்கு எதிராக போடுற எஃபர்ட்ஸுங்கிறது மாஸ் ஓட்டிங்காக இருந்து அலையா இருந்ததுன்னா தப்பிச்சிருவாரு. மாஸ் ஓட்டிங் இல்லைன்னா கஷ்டம். சரி ஓகே 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 கிரேட். ஓகே, இன்னொரு செகண்ட் பாயிண்ட் எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேனாக்கா, தேமுதிக வந்து இக்கட்டான சூழ்நிலையில கூட்டணியிலிருந்து நீக்கிட்டாங்க. அது வந்து இப்ப ஒரு ஒரு தேரி எப்படின்னாக்கா, தேரின்னு சொல்லலை, பட் வந்து பாமகவோட ப்ரெஷர்ல வந்து நிக்கிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிபடுது. அது எதனால வந்து இப்ப பாமக வந்து டு தே திங்க் தட் தேமுதிக அவங்களுடைய ஓட் ஷேரை பிரிக்கிறாங்கன்னு திங்க் பண்றாங்களா, இல்ல அவங்க டைரக்ட் காம்படிட்டரா தேமுகவும் பாமக சார்பில் ஒரு குற்றச்சாட்டா அதை சொல்றாங்க. ஆனா பாமக அதுக்குள்ள செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. பாமகக்கு ஒரு கட்சியை கூட்டணியை விட்டு வெளியேற்றுற அளவுக்கு சக்தி இருந்ததுன்னா அவங்க 40 சீட்டே வாங்கிட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளவு சே கிடையாது. அட் த சேம் டைம் வந்து இவங்களோட ஓட் பேசுங்கிறத விட அவங்களோட ஓட் பேசுங்கிறது வேற. வன்னியர் ஓட்டு கம்மியா தான் தெரிஞ்சுக்க கிடைச்சிரு. அதையும் அவர் ஆன்டி வன்னியர் பண்ணி விட்டுட்டாரு. ப்ரோ வன்னியர் பண்ணியர் எடுக்கணுங்கிற அளவுக்கு அவருக்கு ஷ்ரூட் நாலேஜ் இல்லை. ஸோ வன்னியர் ஓட்டு பாமகட்ட கன்சிஸ்டண்டா அந்த 40% வன்னியர் ஓட்டு அவர்கிட்ட தான் இருக்கு. பாமகவோட ஓட் பேங்க்கு தேமுதிக காம்படிட்டர் கிடையாது. பாமகவோட இம்பார்ட்டன்ஸுக்கு தேமுதிக காம்படிட்டர். பாமகக்கு நார்த்தன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருந்த இம்பார்ட்டன்ஸுக்கு தேமுதிக ஒரு காம்படிட்டரா, மிகப்பெரிய காம்படிட்டரா வந்துட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு காம்படிஷனா இருக்குமே தவிர ஓட் பேங்க் அடிப்படையில பாமகவுடைய ஓட் பேங்க் இன்டெக்ட் தான். ஏன்னா தேமுதிக களத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த 5% அவங்க மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஓகே 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 ஓகே. சோ அவங்க வந்து லைக் காமன் ஓட் பூல் கிடையாது ரெண்டு பேருக்கும். தேமுதிக தனியா ஓட்ட பிடிச்சதுதான் பாமக 15 தொகுதி ஜெயிக்கிறதுக்கே ஒரு ஹெல்பிங் ஹேண்டா இருந்து. ஒருவேளை நடக்கலன்னா வந்து ஒட்டுமொத்த ஆன்டி பிஎம்கே ஓட்டும் கன்சாலிட் ஆகி இந்த 18 இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருந்தது. ஓகே ஓகே ஓகே. லைக் ஸ்ட்ராட்டஜிக்கலா லாங் டேர்ம் பிளான்ல அவங்க ஏதாவது ரோல் பிளே இருக்க பிளே பண்ண வாய்ப்பு இருந்திருக்கா? தேமுதிகவை நீங்க நீக்கிடுங்க, வி ஆர் ஹாப்பி வித் 23 சீட்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, அப்படி எதுவும் தெரியல. பிகாஸ் பாமக வந்து எடப்பாடி விருப்பமனு வாங்க வச்சு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. விருப்பமனு வாங்கறதுல வந்து பெரிய அளவுல பாமக கணங்க ஆர்வம் காட்டலங்கிறதுனால தே காட் எக்ஸ்போஸ். அதனால 23 சீட்ஸுக்கு ஓகே பண்ணிக்கிட்டாங்க. மற்றபடி இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வச்ச மாதிரி தெரியல. இது வந்து தேமுதிக அவங்க ரொம்ப ஹையா நினைச்சிட்டு பார்கெயின் பண்ணதோட விலை வந்தாங்க. கிரேட் ஓகே ஓகே. அப்புறம் ஃபைனலா வந்து இன்னொரு கேள்வி, நீங்க இன்னொரு உங்களுடைய நிகழ்ச்சியில பார்த்த நீங்க சொல்லியிருந்தீங்க, மத்த அடுத்த கட்சிகள் நாம் தமிழர் எம்என்எம் கட்சிகள் வந்து எப்படி அவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க.
அதுல ப்ரெடிக்ஷன்ஸ், நீங்க தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ்க்கும் இப்ப நீங்க ஆஃப்டர் தி எலெக்ஷன் உங்களுக்கு ஏதாவது இன்புட்ஸ், கிரவுண்ட் லெவல் இன்புட்ஸ் கிடைச்சிருக்கா? அது எவ்வளவு டிஃபரன்ஸ் வேரி ஆயிருக்கு? ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இப்ப இல்ல, என்னோட கணிப்புகள் வந்து அப்படியேதான் இருக்கு. டிஎம்கே 200 to 220 சீட்ஸ் வருங்கிற மாதிரி என்னுடைய ஒரு கணிப்பு இருக்கு. ஏடிஎம்கே ஒரு 15 to 20 சீட்ஸ்ங்கிற மாதிரி ஒரு கணிப்பு வச்சிருக்கேன். கமல் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அதுவும் ரொம்ப ஹெர்குலியன் டாஸ்க்னாலும் அந்த கிளாமர்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. தினகரன் அண்ட் சீமான் ஜெயிக்கிறதுக்கு பெரிய அளவுல வாய்ப்புலாம் எதுவும் கிடையாது. பட் பர்சன்டேஜ் வைஸ் சீமான் தேர்ட் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் சீமான் ஒரு 8%ங்கிற அளவுக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. Okay, but that twice the percentage of 2019 சொல்றீங்க அப்ப. They got 4 times the percentage of 2016 in 2019. ஆமா, அது என்னமோதான். கரெக்ட், அது கரெக்ட் தான். ஏன்னா 1 point ல இருந்து 3 point ஆல்மோஸ்ட் 4 வந்தாங்க. சோ இப்ப ட்வைஸ் 8% வந்துட்டா கூட ஐ திங்க் இட்ஸ் so they will get recognition then. Recognition complete ஆகும். Recognition. In fact, நாம் தமிழுக்கு சிம்பிள் ஒரு மேட்டர் இல்ல, பட் ஸ்டில் தே ஆர் வொர்க்கிங் வித் தேர் ஃபுல் எஃபர்ட்ஸ். அவங்க throughout Tamil Nadu concentrate பண்ணலாம் நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, அவங்க வந்து பாராளுமன்றல एवरेजா ஒரு தொகுதிக்கு 13 to 16% ஓட் வாங்கிருக்காங்க. ஆமா. Even if they get 25% then it's not enough for winning. அவங்க சிட்டிஸ்ல ரொம்ப கணிசமா ஓட் வாங்குவாங்க. Definitely. சென்னை சிட்டில காஞ்சிபுரம், சீவனம், திருவள்ளூர்ங்கற ஒரு 20 சீட்ஸ் மேல நல்ல ஓட் வாங்குவாங்க. கோயம்புத்தூர் செக்மெண்ட்ல இருக்கிற ஆர்லி நல்லா ஓட்டு வாங்குவாங்க. திருப்பூர்ல ஒரு 3 segment, ஈரோட்ல 3 segment, பொள்ளாச்சியில ஒரு 3-4 segmentங்கிற மாதிரி நல்லா ஓட்டு வாங்குவாங்க. மதுரையில டவுன் செக்மெண்ட்ஸ் 5 segmentலயும் நல்லா ஓட்டு வாங்குவாங்க. பட் இப்படி ஒரு அவங்க ஒரு 60 seats தான் வந்து நல்ல பர்சன்டேஜே அவங்களுக்கு இருக்கு. 60 to 70 seats நல்ல பர்சன்டேஜே இருக்கு. மத்த இடங்கள்ல அவங்களுக்கு பெரிய உள்ள பர்சன்டேஜ் இல்ல. சீட் ஷேரிங் பண்ணதை பார்த்தா அப்படிதான் தெரியுது. பட் அவர் இந்த 60-70 seats கூட அவர் கான்சென்ட்ரேட் பண்ணல. அவர் கோயம்புத்தூர் சவுத்ல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றாரு. ஆமா, அது மேபி அத மேபி மேபி ஐ திங்க் கைண்ட் ஆஃப் ஓவர் கான்ஃபிடன்ஸ் நினைக்கிறேன் நான். ஏன்னா எப்படியும் நமக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துரும். நான் நினைக்கிறது வந்து தினகரனுக்கும் சீமானுக்கும் எம்எல்ஏ ஆட சான்ஸ் இல்ல. நம்மளால ஒரு எம்எல்ஏ ஆக முடியும், நம்மளோட கிளாமர்ல இந்த கோயம்புத்தூரோட ஒரு தன்மையில நம்மளால எம்எல்ஏ ஆக முடியும் அவர் நம்புறாரு. எம்எல்ஏ ஆனா அடுத்த 5 years லைம்லைட் அவருக்கு கிடைக்கும். இவன் பர்சன்டேஜ் வந்து சீமான் மேல இருந்தாலும் இவருக்கு லைம்லைட் கிடைக்கும். Got it, understood. Yeah, maybe அவருக்கு ஒரு இந்த ஸ்டார் ஃபேக்டர் ஒரு டெஃபினெட்லி ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஆமாம், பட் இது ஜஸ்ட் ஒரு இன்சைட்காக தான் நான் கேட்குறேன். தினகரன் ஓகே, தினகரன் வந்து மேபி சான்சஸ் இருக்குன்னு பரவாயில்ல சொல்லியிருக்கிறாங்க. சீமானுக்கு ஆன் த கிரவுண்ட் ஆஃப்டர் தி எலெக்ஷன்ஸ் தி ஃபீல் தட் தி ஹாவ் அன் எட்ஜ். இவங்க ரெண்டு பேரும் எப்படி நீங்கள் ரூல் அவுட் பண்ணுறீங்க, லைக் நாட் பாசிபிள் அப்படின்னு? உங்களுடைய லைக் டேட்டா உங்களுக்கு பேஸ் இருக்கா உங்களுக்கு? 2019 டேட்டாஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன். First, let us go on with Seeman. அந்த தொகுதி திருவட்டியூர் பொறுத்தவரத்துலையும் DMK is around 60 to 63%. ADMK has got only 13. MNM 10 and North Tamil 8. Seeman will definitely double it. அவர் 8ங்கிறது 16 ஆ மாத்திடுவார். மாத்தி ஹி வில் கம் செகண்ட். பட் see the difference between 16 and 60. Okay, definitely. So winning-ங்கிறது definitely possible கிடையாது. சொல்ல போனா அங்க டெபாசிட் வாங்குறது பெரிய விஷயம். டெபாசிட் வாங்கிடுவார், ஹி வில் கெட் இட். பட் வின்னிங்கிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவு. தினகரனுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா, தினகரனோட 19 பார்லிமெண்ட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, டிஎம்கே ஃப்ரெண்ட் இஸ் அரௌண்ட் 52 or 53, ஏடிஎம்கே ஃப்ரெண்ட் இஸ் 21, தினகரன் இஸ் 12. ஓகே, ஸோ இந்த 12ங்கிறத வந்து அவர் 20 எபோ கொண்டு போயிடுவார். மை ப்ரெடிக்ஷன் இஸ் மினிஸ்டர் கடம்பூர் ராஜு வந்து 3rd பொசிஷனுக்கு வந்துருவார். ஓ ஓகே, ஆ ஓகே, ஆ அப்படி சொல்றீங்க. பட் பிஹைண்ட் தினகரன். யா ஓகே, பிஹைண்ட் தினகரன். ஓகே ஓகே, ஹி வில் கம் பிஹைண்ட் தினகரன். தினகரன் வில் பீ அட் தி செகண்ட் பொசிஷன் வித் இன் 20 to 25% வோட். சிபிஎம் கேண்டிட் 40 to 45% வோட் வாங்கி ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓ, அந்த பேசிஸ்ல 2019 பேசிஸ்ல டு டோன்ட் யூ திங்க் தட் அந்த ஸ்டார்
கான்ஸ்டிடியூன்சின்றதுனால மக்கள் டிஃபரெண்டா வோட் பண்ணுவாங்கன்ற சினாரியோ நீங்க டெவலப் பண்ணிருக்கீங்களா? சோஷியல் கான்ஸ்டிடியூன்சி சோஷியல் வைஸ் வந்து அந்த கான்ஸ்டிடியூன்சி ஃபேவரபிளா இல்ல. அது வந்து தொடர்ந்து நாயுடுஸ் கம்மா நாயுடுஸ் எம்எல்ஏவா இருக்கிற தொகுதி. இப்போ வந்து ஹீஸ் ஃப்ரம் கலர் கம்யூனிட்டி. இவர் கலர் பாயிண்ட் அங்க நின்னாலும் முக்களத்தோடுங்கிற கான்செப்ட்ல மறவர்கள் ஃபுல்லா இவருக்கு ஓட் போட்டுருவாங்க. சொல்ல போனா தமிழ்நாட்டுல தலைவர்கள் நிக்கிற அந்த அஞ்சு தொகுதியிலேயே வந்து தினகரன் தொகுதியில மட்டும்தான் டேர்ன் அவுட் அதிகமாயிருக்கு. கம்பேரிங் டு 16 1% டேர்ன் அவுட் வந்து தினகரனுக்கு அதிகம், மத்த எல்லாருக்கும் கம்மி. சோ அங்க இருக்கிற மறவர்களுக்கு வந்து 100% ஓட்ட போல் பண்ணிருப்பாங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. அவங்க தினகரனுக்காக போல் பண்ணிருப்பாங்க, ஆனா அது வெற்றிக்கு போதுமானது கிடையாது. அவர் வந்து ஒரு பொதுத்தள தலைவர் தான், அவருக்கு வந்து ஜெனரல் பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப அதிகம். சாஃப்ட் இந்துத்வா லீடர் அவரு, அவர் வந்து ஜெயலலிதா வந்து சாஃப்ட் இந்துத்வா லீடர். யூனோ அவரு அந்த அஸ்ட்ராலஜிய வந்து ரொம்ப நம்புற ஒரு நபர், அது அவரே பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அஸ்ட்ராலஜிய ரொம்ப நம்புவாரு. இந்த ஆண்டாள் விஷயத்துல கூட அவர் வந்து ஹீ ஸ்டுட் எகெயின்ஸ்ட் வைரமுத்து. வைரமுத்து அப்படிலாம் பேசிக்க கூடாதுன்னு அவர் சொன்னாரு. அவர் இந்த கோமாதா பூஜைன்னு பசுவை வச்சு பண்ற பூஜைகள்லாம் ரொம்ப அதிகமா பண்ணுவாரு. அவர் வீட்டுல ஐடி ரைட் இந்த ரைட் நடந்த போது கூட வாங்கிருக்காரு. நடக்குதுன்னு great, ரொம்ப நன்றி ரிஷித். thanks for your time.